سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله وعلى اله واصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. اما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون. قال النبي صلى الله عليه وسلم من خاف ادلج ومن ادرج بلغ المنزل. الا ان سلعه الله الغاليه الا ان سلعه الله الجنه او كما قال النبي صلى الله عليه وسلم. உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கின்ற வல்லவன் அல்லாஹ்வை ஆரவமாக புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன் எனவே அச்சவன். அவனுக்கு நிகராக உலகில் எந்த வஸ்துவும் யாரும் கிடையாது என்றும் அவன் நினைப்பவற்றை செய்து முடிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் திறமை உள்ளவன் என்று ஆரவமாக அவனை சாட்சி பாருங்கள். வைகத்துக்கு வழிகாட்டியாக வந்தவர்களும் தலைவராக இருக்கின்ற அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் ஆல் அஸ்ஹாபுகள் தோழர்கள் இன்று வரைக்கும் இரு நாள்களுக்கும் பின்பற்றியிருந்த முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹின் சலாமும் சாந்தியும் சலாமும் ரஹ்மத்தும் மஹ்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக அல்லாஹின் மறைவிலே நவீத்து காப்பதில்லா என்ற நீயத்தில் அமர்ந்து கொள்ளுமாறும் வல்லவன் அல்லாஹே வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனை மயந்து நடுங்கி வாழ்ந்து கொள்ளுமாறும் அவனால் இடப்பட்ட கட்டளைகளை வாழ்க்கையில் எடுத்து நடத்துமாறும் என்னென்ன விடயங்களை எடுத்து தகுந்து கொள்ளுங்கள் என்று என்னை விளக்கியிருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை விட்டு எம் மனம் விரும்பிய போதிலும் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் தடுத்த உடையங்களை விட்டும் தொடர்ந்து கொள்ளுமாறு ஆர்வமாக ஒரு எனக்கும் அப்பா எங்களுக்கும் அந்த தகவலை தந்து நல்ல உபதேசம் செய்து கொண்டு கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹை நல்லவியார்களே, அல்லாஹான ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு கடமைகள் இருக்கின்றார். ஒன்று ஹுகூக்குல்லாஹ், இரண்டாவது ஹுகூக்குல் இபாத். அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், இரண்டாவது அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அன்றாவது சகோதரர்களே, ஒரு முஸ்லிமின் இலக்கியம் சுருக்கமாக இருப்பதனால் இரண்டு கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு அவன் மீது இருக்கின்றது. ஒன்றை நிறைவேற்றினால், ஒன்றை குறைபாடு செய்தால் அவன் அல்லாஹ்விடத்திலே ஜவாப் சொல்ல வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹை நல்லவியார்களே, ஹுகூக்குல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் சொல்கின்ற பொழுது தொழுகை நோன்பு ஜகாத் இது போன்ற அல்லாஹுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். இது அடுத்ததாக ஹுகூக்குல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்கள் பெற்றோர்களுக்கு எமது பிள்ளைகளுக்கு எமது அயல்களுக்கு
எமது ஊர் மக்களுக்கு நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று முகத்தில் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளே ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டால் அவன் நினைப்பான், நான் பாவியாக இருக்கிறேன், நான் பாவம் செய்துவிட்டேன், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யவில்லை என்ற ஒரு குற்ற உணர்வு உள்ளத்திலே என்று மோதிக்கொண்டே இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவர்களே, இதே நேரத்திலே அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத பொழுது அவன் தன்னை குற்றவாளியாக கருதுவது கிடையாது. இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுக்கு சிறந்த உதாரணத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்று பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன என்று நாம் தெளிவாக விளங்கியிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு செல்லவளாக அலிவசன் அவர்கள் ஒருமுறை ஒரு கனவு காண்கிறார்கள், ஒருமுறை ஒரு கனவு வாங்கிறார்கள், சொல்லுகிறார்கள், நான் தூங்கினேன் சொர்க்கத்தில் இருப்பது போன்று ஒரு கனவு கண்டேன், சொர்க்கத்தில் தான் இருப்பது போன்ற கனவு கண்டேன், அங்கே வசதி சோத்த பாரியை எக்கடா ஒரு குரான், வசதி சோத்த பாரியை எக்கடா ஒரு குரான், குரானில் ஓடுகின்ற ஒரு மனிதனை சத்தத்தில் நான் சத்தத்தை கேட்டேன். இந்த மனிதர் யார் என்று நான் கேட்கிறேன் தலைவரே, எனக்கு சொல்லப்படுவது இவர்தான் ஹாரிசா இபின் மகன் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வாறுதான் விவகாரம் செய்ய வேண்டும், இவ்வாறுதான் விவகாரம் செய்ய வேண்டும், இவ்வாறுதான் விவகாரம் செய்ய வேண்டும் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு நிச்சயமாக இந்த ஹாரிதா அவர்கள் தன்னை தாயோடு செய்கின்ற விவகாரங்களிலே மிக அழகாக செய்த ஒரு மனிதர் தாக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தவர் என்று செல்வாக அலுவலர்கள் அவர்கள் காரணத்தை விளங்கப்படுத்துகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் எமது பிள்ளைகளுக்கு எமது மனைவிமாருக்கு சிலோதிப்பதற்கு தயார், ஆனால் எமது பெற்றோர்களுக்கு சிலோதிங்கள் என்று சொன்னால் அங்கு எமது மனம் விரும்புவது முழுமையாக இருப்பது கிடையாது, அங்கே எமது மனம் முழுமையாக இருப்பது கிடையாது. என்ன செய்வது? சிலவருக்காக வேண்டுமே ஒரு எண்ணத்தில்தான் மனிதன் என்று செலவழிக்கின்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லதியார்கள், நோய் வந்துவிட்டால் நோய்க்காக அவன் எதையும் எதையும் இழக்கிறார் தனது குடும்பத்திற்காக, அதேபோல பெற்றோருக்காக நோய் பெற்றோருடையிலே ஒரு நோய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் அதற்கு செலவழித்த ஒரு மனிதன் தயங்குகின்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லதியார்களே, இளையதான் சொல்கிறோம், ஒரு மனிதன் தவறைத்தால் தன்னை குற்றவாளியாக அவன் கருவ போன்று விவாதத்திலே அவன் தவறு தவறளிக்கின்ற பொழுது தன்னை அவன் அது குற்றவாளியாக கருவ கிடையாது. அன்பான சகோதரர்களை, அல்லாஹ் நல்லதியார்களே, மார்க்க சட்ட வல்லவர்கள் பொக்காக்கள் எந்த அளவுக்கு நூற்களவே கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். அல் மௌலானா அஷ்ரஃப் அலி தானே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவில் பிறந்த ஒரு மாமையிலே ஹதீஸிலே சிக்கலிலே தலை சிறந்தவர்கள் நூற்களை எழுதியிருக்கிறார்கள். சுமார் 1000 மேற்பட்ட நூற்களை எழுதியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அவர்கள் எழுதியிருக்கின்ற ஆதாவது மகாசரா என்ற நூலில் ஆதாவது மஸ்ஜித் சம்பந்தமாக ஒரு பள்ளிவாயிற்கு ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று செல்வடைந்த இமாம் அவர்கள் இந்த இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள். பள்ளிக்கு வந்த பொழுது அவன் ஒரு தனது திருப்பறி தனது தொழுத்தை வைப்பதற்காக யாரோ ஒரு மனிதரை வைப்பதற்குள்ளே தனது சிரிப்பறை வைக்க வேண்டும் என்பதாக வேண்டி அவருடைய சிரிப்பறையை தள்ளிவிட்டு தன்னுடைய சிரிப்பறை அந்த இடத்தில் வைப்பதாக இருந்தால் அந்த செயல் ஆறாமான செயல் என்று அந்த அர்மர் அல்லாமா அஷ்ரஃப் அலி ரஹ்மத்துல்லாஹி இறங்கப்படுத்துகிறார்கள். அந்தாந்த சகோதரர்களே, இந்த சர்வசாதாரண ஒரு ஜும்மா வந்துவிட்டால் இது சர்வசாதாரணமா பார்க்கிறோம். கலை பொறுப்பு பாதுகாக்கப்பட வேண்டும், யாரும் ஒப்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டி யாரோ ஒருவர் வைத்த இடத்திலே அவருடைய சிரிப்பை அவருடைய பொறுப்பை நாம் தள்ளிவிட்டு அந்த இடத்திலே நாம் வைக்கின்றோம்.
அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லதியார்களே, இந்த செயல் ஹராம் என்று இந்த மௌலானா அஷ்ரஃப் அலி தனது கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லதியார்களே, ஒரு அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளவர்தான். திருமணம் முடித்து வந்து ஒரு மனைவியாக உள்ளவள் தனது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதேபோன்று திருமணம் முடித்தவன் கணவனாக உள்ளவன் தனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லதியார்களே, இந்த கணவன் மனைவிக்கு உரிய கடமைகளை செய்யாத நிலைமை சமுதாயத்தில் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்குரிய காரணம் யார் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, இன்னொரு பெற்றோர்கள் விட்ட தவறு கணவன் மனைவி தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாமல் இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவியார்களே, இன்று ஹுக்கூக்குள்ளவர்களே, தனது மகன் மகள் குர்ஆனை ஓத வேண்டும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை மனிதன் குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி, ஒரு தகப்பன் தனது பிள்ளையை குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி ஒரு மனிதாவிலே ஒரு குர்ஆன் மனிதாவிலே சேர்க்கிறார். இந்த தகப்பன் செய்ய வேண்டிய கடமை ஒப்புக்கொள்ள. ஆனால் சகோதரர்களே, தனது பிள்ளையை திருமணம் முடிக்கப்பட்டவர்கள் அதற்குரிய கடமையை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்திலே பெற்றோர்கள் என்று கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள். ஏன் சமுதாயத்தில் ஏற்பட்ட நிலைமை சகோதரர்களே, கலாக்குரிய விவாதத்துடைய ஒரு நிலைமையை சமுதாயத்தில் பார்க்கிறோம். இன்று உலமாக்கள் சொல்கிறார்கள், நிக்காவுடைய எண்ணிக்கையில கலாக்குரிய எண்ணிக்கை அங்கிருத்து போகிறது. ஏன் சகோதரர்களே, என்ன காரணம்? பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை தெரியாத சூழ்நிலை, அதனால் கணவன் மனைவி தனது கடமைகளை விளங்காமல் என்று தவறு வாழ்ந்து வைத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவர்களே, சொல்லுகின்ற விடயத்தை தெளிவாக வழங்க வேண்டும். இது ஒப்புக்கொள்ளவிடத்திலே ஒரு பிள்ளைகளுக்கு நாம் கவனம் செலுத்துகிறோம், குர்ஆனை ஓத வைக்கிறோம், கட்டாயம் அதற்காக செலவழிக்கிறோம், செய்ய வேண்டும். கவனத்திலேயே அந்த காலம் அந்த வயது வந்துவிட்டால் அதற்குரிய கடமைகளை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம், சொல்லப்பட்டு சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, திருமணம் முடிக்க போகிற டேட் வருகிறது, அதுக்காக தயார் செய்வதற்காக என்னென்ன தயார் செய்கிறோம், ஒரு ஆளுமை கூப்பிட்டு தன் மகளுக்கு ஏதாவது புத்துணர்வு சொல்லுங்கள், வாழ்க்கை எவ்வாறு கழிக்க வேண்டும், திருமண வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்ற விடயத்தை சொல்லிக் கொள்ளும் என்று எந்த பெற்றோரும் சொல்வது கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லதியார்களே, ஆயிஷா ரவி அல்லாஹ் சொல்கிறார்கள், ஆயிஷா ரவி அல்லாஹ் சொல்கிறார்கள், எவ்வளோ அலம்ம சொல்கிறார்கள், பெண் சமுதாயமே, பெண்கள் கூட்டமே, உங்கள் மீது உங்களுடைய கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக விளங்குவீர்களாயின் நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்கள், நெஜ அளத்தில் அதுவும் அந்த பெண்ணா உள்ளவள் தனது கணவனுடைய கால் பாலத்தில் இருக்கின்ற புலியை தன்னுடைய முகத்தினால் தொழில்நோக்கு தயாராகவில்லை என்று ஆயிஷா அலி அல்லாஹ் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவியார்களே, தொழில்நோக்காக பிற வஸ்துக்களை பாதிக்க மாட்டால் மாறா தன்னுடைய அமைப்பு மிக சிறந்த முகத்தை சாதித்து முகத்தினால் கண்ணத்தினால் தனது கலைஞர்களுடைய காலம் இருக்கின்ற புரிதியை திரைப்படுத்தி வருவார் என்று ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். சொன்னால் சகோதரர்களே, ஒரு மனைவிக்கு எவ்வளவு கடமைகள் இருக்கின்றன, தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அன்பான சகோதரர்களே, யார் சொல்வது, யார் சொல்லிக் கொடுப்பது? ஒரு பெண்ணாளர் திருமணம் முடிப்பதற்கு முன் திருமணம் முடிப்பதற்கு முன் தனது தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், திருமணம் முடிப்பதற்கு தனது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சகோதரர்களே, எந்த வேறுபாடு வளர்ந்தையும் பார்க்கலாம். திருமணம் முடிப்பதற்கு முன் வீட்டில் இருக்கின்ற மகள்
சுண்ணத்தான நோன்பிடிப்பதற்காக வேண்டி சகாப்பிடத்தில் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்திலே கணவன் வீட்டில் இருக்கிறார், சுண்ணத்தான நோன்பிடிப்பதற்கு மனம் விரும்புகிறது, என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? தனது கணவனத்தில் அனுமதி கேட்க வேண்டும். சுண்ணத்தான நபியாக வார்த்தைகளை விடுவதற்கு தயாராக இருந்தால், கணவன் வீட்டில் இருக்கின்றார், என்ன செய்ய வேண்டும்? அனுமதி கேட்க வேண்டும். நான் நபலான வழக்கத்தில் ஈடுபடப் போகிறேன், என்னுடைய சொல்லித் தருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவர்களே, இந்த விளையாட்டு பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு பெற்றோருடைய கையில் இருக்கிறது. இரண்டாம் உலகமான சகோதரர்களே, வாழ்க்கை என்பது பிரச்சனை இல்லாமல் போவது கிடையாது. வாழ்க்கை என்பது பிரச்சனையோடு இல்லாமல் வாழ்வது கிடையாது. பிரச்சனையோடு சேர்ந்த வாழ்க்கை இன்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி நாளை ஒரு தகராறு காரணமாக ஒரு பிரச்சனை வந்துவிடும். அந்த இடத்திலே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விரோதம் என்ன? உங்களை சொந்தவர்களுக்கு மகள் நீர் என்ன செய்ய வேண்டும்? கணவன் கோயப்பட்டு விட்டால் வாய் திறக்கக்கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புத்துமதியை சஹாபா பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதை மட்டும் பாடம் சகோதரர்களே, ஹவர் அபின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடத்திலே சொன்னார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் கணவன் கோபப்பட்டால் நீ வாய் திறந்து பேசக்கூடாது, மௌனமாக இருக்க வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு காத்தரபி திருமணம் முடிக்கிறார், காத்தரபி திருமணம் முடிக்கிறார், அங்கே தனது பிள்ளைகளை தனது மனைவிக்கு புத்துமதி செய்கிறார். காத்தரபி முதலிடம் தனது மனைவிக்கு புத்துமதி சொல்கிறார், கவிதையாக சொல்கிறார். என்ன தத்தனி ولا تنتقي في وقت حين وضعوه قل العفو مني மனைவி நான் தவறிவிட்டேன், ஏதாவது கோபத்தால் ஏசிவிடுவேன், என்ன செய்ய வேண்டும்? நீ என்னை மன்னித்து விட வேண்டும். சொல்லக்கூடிய வார்த்தையை காரணமாக பார்க்க வேண்டும். பொருள் அப்ப அபா என்ற வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தையில் அறிந்தது. அபா என்ற வார்த்தை மன்னித்தால் இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு ஆழமான விளக்கத்தை உளமாக்கல் சொல்கிறார்கள். மன்னித்தால் என்ற கருத்துக்கு என்ன சொல்கிறார்கள்? ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு தவறு செய்து விட்டான், ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு ஏற்றுவிட்டார், சகோதரியை மன்னித்து விடுங்கள், இந்த வார்த்தையை பாதித்து அறவை இந்த வார்த்தையை பாதித்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அலமாக்கள் வழங்கப்பட்ட என்னுடைய அன்பையோ ஏற்றுனால் என்ன ஒரு விஷயம் ஒரு உள்ளத்திலே வந்ததோ, என்ன எண்ணம் உள்ளத்திலே வந்ததோ, என்ன காலம் உள்ளத்திலே வந்ததோ, என்ன கோபம் உள்ளத்திலே வந்ததோ, அதை முழுமையாக உள்ளத்தில் அகற்றி என்னை மன்னித்து வர வேண்டும் என்னால் அந்த வார்த்தையை பொருளாக இருக்கிறது. இதை சகோதரர்களே நாம் துஆக்களிலே பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்க ஒரு விஷயத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யார் சொல்லலாம், லைலத்துல் கத்ரை ஓடுவோம், நான் என்னென்ன ஓட வேண்டும், நான் என்னென்ன ஓட வேண்டும்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்மா அஃபு அன்னி, அல்லாஹும்மா இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபா ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிப்பு கேட்க விரும்புகிறாய். நபிகள் இங்கேயும் அல் அஃபு மன்னித்து என்ற அந்த அரபு வார்த்தையை காணித்து, யா அல்லாஹ் நீ மன்னிப்பு கேட்க விரும்புகிறாய், ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்துடுவாயாக. வளமாக்கள் வழங்கப்பட்டுள்ளார்கள். நாளை மறுமை நாளிலே எமது கட்டுரையை பார்க்கின்ற பொழுது எந்த அடியான் தனது பட்டோலே பாவத்தை பெற்றுக் கொள்வானோ, அல்லாஹ் பாவத்தை மன்னித்திருக்கிறான், அந்த பாவம் அந்த இடத்திலே பட்டோலே என்ன பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பாவத்தை பார்த்ததும் அந்த அடியானுக்கு கவலை வந்துவிடும். அதே நேரத்திலே பட்டோலையிலே எமது பட்டோலையிலே பாவத்திலே அந்த இடம் அழிக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்திருக்கிறோம், பாவம் எழுதப்பட்டது, அந்த முழுமையாக அந்த வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் சகோதரர்களே எந்த அடியாலும் அதை பார்த்து அவள் என்ன செய்ய மாட்டான், கவலைப்பட மாட்டான். சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் இன்ன தஹப்புல் அஃபு அன்னி, இதைத்தான் இந்த காத்தரவி தன் மனைவிக்கு சொல்கிறார். மனைவியே நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை மன்னித்து விட வேண்டும். நான் ஏசிவிட்டால் அதை வீட்டு வாழ்க்கை எண்ணி நீ வருத்தப்படக்கூடாது.
மாற்றி அந்த மாற்றி உடல் உடனே அவர்களை மறந்துவிட வேண்டும். தத்தீர்மையினி இது எவ்வாறு செய்தால் என்னை முழுமையாக மன்னித்தால் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதே போன்று நான் கோபப்படுகின்ற வேளையிலே யாருக்கு ஏற்றிக்கொண்டிருக்கின்ற போது நீர் வாழ்க்கிலிருந்து பேசிவிடக் கூடாது. எந்த நேரத்தில் நீ செய்யால் என் வாழ்க்கையினை சந்தோஷம் உருவாகும் என்று அந்த காற்றலை தன்னை மனைவிக்கு முதல் இரவு சொல்லிக் கொடுக்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லதார்களே, இதோட புத்திரங்களைதான் நமது பிள்ளைகளுக்கு அது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருநாள் சொல்லியார்கள், உங்களுடைய மனைவிமார்களே சுவர்க்கத்தில் உங்களோட இருப்பவர் யார் என்று சொல்லித் தோன்றுமா என்று சகாபாக்கத்தினை கேட்ட போது பலவாரத்தூடல்ல ஆண் சொல்லித்தாரங்கள் அதில் அமூதர்களும் அதில் அமூதர்களும் எந்த பெண் தலை கணவரோடு இரக்கமாக அன்பான பாசமாக இருக்கின்றாரோ அந்த பெண் அதேபோல் அறிவாலும் எந்த பெண் அருணால பிள்ளைகளை செய்கின்றாரோ அந்த பெண் உங்களோடு சுவர்க்கத்தில் இருப்பார் என்று சொல்லிவிட்டு சொல்லலாம் என்று மேலும் சொல்கிறார்கள். நேரம் சொல்லுகிறார்கள் அவர் சொல்லுகிறார் தன்னுடைய கையை பிடித்து ஆதி எதி இதோ உங்களுடைய கை உங்களுடைய கையோடு இணைந்து விட்டது, நாம் பிரச்சனை பெறக்கூடாது, நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும், நீங்கள் தெரிந்து கொள்ளும் வரைக்கும் நிம்மதி கிடையாது என்று எந்த பெண் சொல்வாரோ அந்த பெண் உங்களோடு சுவர்க்கத்தில் இருப்பார் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பரிசு கொடுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவியார்களே, இன்று என்ன நடக்கிறது, கோபம் வந்துவிட்டால் ஒன்று என்ன செய்வார்கள், பெற்றோர்களை நாடுவார்கள். பெற்றோரை நாடி விஷயத்தை சின்ன விஷயத்தை பெரிதாக்கிவிடுவார்கள். இதனால் வாழ்க்கை பிரிந்த நகை சமுதாயத்திலே பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவியார்களே, நமது பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கணவனுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். கணவன் வெளியில் சென்று சலக்காக பிள்ளைகளுக்காக உழைக்கக்கூடிய ஒரு ஆணாக இருக்கிறான். வெளியில் சென்றால் பல கஷ்டங்களும் பல சிரமங்களும் பல கலைகளையும் சுமந்து கொண்டு பிடித்து வருகின்றோ மகளே, நீர் என்ன செய்யக்கூடாது, ஒழுங்கு பிரச்சனையை வீட்டிலே தேவையை நீர் உடனே கணவனுக்கு முன்னால் சொல்லிவிடக் கூடாது. சந்தோஷமாக வரவேற்க வேண்டும், அவரை சந்தோஷமாக அனுப்பிக்க வேண்டும், சந்தோஷமாக வரவேற்க வேண்டும், இவருடைய பொறுப்பு என்று அவரை செய்வதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவியார்களே, அதுக்கு ஆயிஷா ரவியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது கணவன் அது செல்லமாக வரவேற்கிறார். அவர்கள் வீட்டுக்கு வரும்போது கவிதையை பயிற்சி சந்தோஷமாக வரவேற்பார்கள். சொல்லுவார்கள், என்ன சூரியன் இருக்கிறது, இந்த முன்னாள் ஒரு சூரியன் இருக்கிறது, என்னுடைய சூரியன் இந்த வாரத்தில் இருக்கின்ற சூரியனோடு சிறந்ததாக இருக்கிறது. யாரை சொல்கிறார்கள், ஆயிஷா ரவியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் அது செல்லவாறு அலைவரத்தில் அவர்களை வர்ணிக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற சூரியனை விட இவருடைய சூரியன் ஏன் சிறந்த சூரியனாக இருக்கிறது, சொல்லுவார்கள் உலகத்தின் சூரியன் சுபத்துக்கு பின்னர் உதயமாகும், என்னுடைய சூரியன் வசம்சே தபரோ பாகல் ஐஷா, என்னுடைய சூரியன் ஐஷாவுக்கு பின்னர் உதயமாகும் என்று ஆயிஷா ரவியல்லாஹு அன்ஹா அவர்கள் சந்தோஷம் வரவேற்பார்கள். அன்பான சமூகமே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாற்றிலே பார்க்கிறோம் ஒரு முறையில் சகாமி திருமணம் இருக்கிறார், தன்னை மனைவியை கூட்டிக் கொண்டு வீட்டுக்குரியா இருந்தவர் அவரத்திலே இரண்டு தேடித்தம்பரங்கள் தான். அவரும் மனைவி உட்கொண்டு அந்த இரவு கழிக்கிறார்கள். அடுத்த நாள் திரும்பி தன்னை கணவரை சந்தோஷமாக துவாவோடு சலாம் சொல்லி தன்னை கணவரை பஜாருக்கு வேலை கோரி பசாருக்கு அந்த மனைவி அனுப்பி வைக்கிறார்கள். ஏற்பாடு ஒன்று எந்த வேலையும் கிடைக்கவில்லை, எந்த ஏற்பாடும் இல்லை, ஓருக்கு எந்த ஏற்பாடும் இல்லை, விருந்தை ஒரு வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த விஷயத்தை சொல்கிறார்கள், அல்லாவுடைய ஏற்பாடு ஒன்றுமில்லை, அந்த இரவு பசியோடு தூங்கினார்கள். அடுத்த நாள் இருந்து பசாருக்கு வேலை செய்ய செல்ல வேண்டும் அல்லவா, பசாருக்கு வேலை செய்து செல்ல முற்பட்ட கணவனை
சந்தோஷமாக வேறொரு தலம் சொல்லி தன்னை மனைவி வீட்டு வாசலுக்கு வந்து சந்தோஷமாக அனுப்பி வைக்கின்றார்கள். அனுப்பி கொஞ்ச நேரம் போகிற கல்வனை மெதுவாக தணிக்கையாக கூப்பிட்டார்கள். கணவன் வீட்டுக்குள்ளே வருகிறார். அன்பான சகோதரர்களே, மனைவி என்ன சொல்கிறா? மனைவி என்ன சொல்கிறா பாருங்கோ, கணவன் நீங்க முதல் நாள் வேறு வேறு போனீங்க, எந்த வேறையும் கிடைக்கல, அல்லாவோட ஏற்பாடு வெறுந்தையோடு வந்தீங்க, இப்பையும் இரண்டாவது நாள் வேறு வேறு போனீங்க, அல்லாவோட ஏற்பாடு இன்றைக்கும் வேற இல்லாம இல்லை, இன்றைக்கும் வேலை கிடைக்கல, என்ன இரவு ஏற்பாடும் கிடைக்கல என்றிருந்தா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷமாக வர வேண்டும். ஆனா என்ன செய்ய சொல்லி ஹரமான எந்த குழந்தையை மாற்றிக் கொண்டு வீட்டுக்கு வந்துடுவானா, எந்த உடம்புகள் ஹரம் சேர்ந்து விடுமோ அந்த உடம்பு சுரக்கத்துக்கு தகுதியாக உடம்பல்ல நரவரத்துக்கு தகுதியாக என்ற உபதேசத்தை சொல்லி கணவனை இந்த காலுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான தருணத்தை இவ்வாறான வீரியத்தாலே மாற்றியான ஒரு பயிற்சி நமது பெண்களின் பொருத்தமாக இருந்தால் நிச்சயமாக சமுதாயத்திலே தலை சிறந்த பிள்ளைகளை உருவத்திலே காணலாம். சகோதரர்களே, திருமணம் என்பது திருமண பின்னால் இருக்கின்ற ஒரு பிள்ளைகளின் வளர்ப்பு எந்த அளவுக்கு நமது பிள்ளைகளை வீரியத்தாள் முறையில் நாங்கள் அமைக்கின்றோமோ, திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு நாம் நல்ல உறவுகளை சொல்லி கொடுத்து வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம் சகோதரர்களே, அதன் பின்னால் வருகின்ற பிள்ளைகளை என்ன செய்வார்கள்? தீனுக்கு பொருத்தமாக அவ்வளவுக்கு பொருத்தமாக உருவாக்கக்கூடிய நமது பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை அவர்கள் மாற்றுவார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் நமது ஆங்கிலேயருக்கும் நமது வாழ்வ சமுதாயத்திற்கும் தகப்பன் சொல்ல வேண்டும், மகன் திருமணம் முடிக்கப் போகின்றீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அமானத்தை திறப்புகிறான். இதை நோக்கி சுவர்க்கத்தை சம்பாதிக்கின்ற பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. சுவர்க்கத்தை சம்பாதிக்கின்ற பொறுப்பு இதை வைத்து ஒரு கையிலான் இருக்கிறது. இந்த பெண்ணை சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு ஒரு கையில் இருக்கிறது. விடுவிக்கின்றாரா என்ற உபதேசம் சொல்லுவோம் சகோதரர்களே. இமாம் கொண்டவர்களை உண்மையும் குடும்பத்தை நிராகரித்துவிட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற பொறுப்பாளராக உங்களுக்கு பார்த்துகிறான். மகனே, நீ என்ன செய்ய வேண்டும்? அமானத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இதோட அமானம் அல்லாஹ் மரணையை உங்களிடத்திலே கேட்பான். மகனே, உன் மனைவி மாணவி தீபத்தார் முறையிலே மார்க்கீதியிலே எந்தவருக்கு நீ அவளை பாதுகாத்தாய், வளர்த்தாய், என்ன சொல்லிக் கொடுத்தாய், இதெல்லாம் உலகத்திலே கொடுக்கப்படுமானே என்று நாங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஆண் சமுதாயத்துக்கு வாழும் சமுதாயத்துக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு சகோதரர்களே. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வாறு உலமாக்கள் சொல்கிறார்கள், நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விடயங்களே இன்னும் வேண்டிய விடயங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைய வேண்டுமா, சந்தோஷமாக அமைய வேண்டுமா? செல்வாக சொன்ன இருவரை நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒன்று தனி செல்வாக செல்லும் சொல்லுகிறார்கள், ஒரு முழுமையான ஆண் ஒரு முழுமையான பெண்ணை வெறுத்து வாழ மாட்டான். வெறுக்கத்தக்க மனிதர்கள் அந்த மனிதனுக்கு பெண்பட்டால் என்ன செய்வான் இந்த கணவன்? பொருத்தமான வாழ்க்கையிலே திருப்தியாக நடந்த அந்த விடயத்தை புரிந்து கொண்டு அந்த வெறுக்கப்பட்ட விடயத்தை என்ன செய்வான்? மறந்து மன்னித்து சந்தோஷமாக வாழ்வான். சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவர்களே, அதற்காக வேண்டி மனைவி பாவமான மோசமான அல்லாஹ் விரும்பான ஒரு சோதனை செய்து விட்டால் என்பதற்காக வந்து அதை மறைத்துக் கொண்டு அவள் வாழட்டும் என்று இருப்பவர்களாரு கணவன் மனைவிக்கு மத்திலே நடக்கின்ற முன்பு நடக்கின்ற பொழுது சந்தோஷமாக நடந்த விடயத்தை நினைத்து அந்த முன்பின்மை வாழ வந்த வார்த்தையை மன்னித்து வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். இது மூலம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு என்று செல்வாக உலகத்திலும் அவர்கள் விளங்கப்பட்டார்கள். இதே போன்று செல்வாக உலகத்தில் மேலும் சொன்னார்கள், திருநா உள்ளவள் கோரான விழா அலுவலம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாள். நீங்கள் ஏராக நிறுத்தினால் ஏராக போனால் உழைத்து விடுவீர்கள். அவள் ஏராக இருக்க வேண்டும், நூற்று திருநூறு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்று நீங்கள் ஏராக போனால் உங்களுக்கு எண்ணிக்கை நடக்கும், வாழ்க்கை உழைந்துவிடும். சகோதரர்களே, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுடைய கருத்திலே பார்க்கிறோம், அந்த கோரான அந்த உடம்பில் பயிக்கப்பட்ட பெண்ணோடு நாம் எந்த முறையில் நடந்தால்
சந்தோஷமாக இருக்குமோ அந்த முறையில் நடந்து அதனோடு திருப்தியாக வாழ வேண்டும் என்ற கருத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்டார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இது என்ற ஆண் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடங்களாக இருக்கின்றன. இதுபோல் எத்தனையோ உடையவர்கள் வளமாக எனக்கு சொல்லித் தருகிறார்கள். திருமணத்துக்கு முன் நாம் செய்ய வேண்டிய கடமைகள், எப்போ வீடுகளோ சகோதரர்களே, இந்த விடயத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும். சகோதரர்களே, அல்லாமல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது தம ஆசிரியர் கிதாபில் எழுதுகிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு செல்கிறார்கள். ஒரு நாள் கணவனை காணவில்லை. மகளிடத்திலே கேட்கிறார், என்ன விடயம்? மகள் சொல்கிறா, எனக்கும் கணவனுக்கு மத்தியில் சின்ன ஒரு தகராறு, பிரச்சனை, கலகம். அலையல்லா அவர்கள் வீட்டை விட்டு சென்று விட்டார்கள். சிலல்லாவில் செல்லும் பள்ளிக்கு போறார்கள். அலி அதை அலி ஒளியல்லா அவர்கள் பள்ளியில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மண்ணில் பழுத்துக் கொண்டிருக்கு மண்ணில் தூங்கிக் கொண்டிருப்பவரு மண்ணின் தந்தையே எழுந்தவரா என்ற ஆளை எதிர்பார்த்தி வீட்டுக்கு வந்து தனது மகனுடைய கையையும் தனது மருமகனுடைய கையையும் நெஞ்சு நெஞ்சில் வைத்துக் கொண்டு ஆறுதல் படுத்துகிறார்கள். ஆறுதல் படுத்துகிறார்கள். என்ன ஆச்சரியம்! சந்தோஷமாக இருவரும் சந்தோஷமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். சிலல்லாக இருக்கிறார்கள். வீட்டுக்கு சென்ற போது கவலையோடு போனார்கள். வீட்டை விட்டு ஆரம்பத்தில் வெளியாக போது கவலையோடு போய் கண் தலையை மருமகனை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள். சல்லல்லாஹு இரண்டாம் முறை சந்தோஷமாக போனார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், செய்யலா என்ன விஷயம்? அரங்கத்தில் கவலையோடு வந்தீர்கள், சந்தோஷமாக இருக்கிறீர்களே. சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கருத்துக்களை சொன்னார்கள். இருவருக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டது, நான் அவருக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டேன் என்ற கருத்துக்கூட அது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம் சகோதரர்களே, நீங்களும் படிக்க வேண்டிய பாடம், திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? தனது வாப்பா உமா பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். எங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதா, எங்களோட சிக்கல் வருகிறதா, ஏதாவது தகராறு ஏற்படுகிறதா, ஏதாவது முன்பும் நடக்கிறதா, ஏதாவது பேச்சு நடக்கிறதா, சட்டம் ஏறுகிறதா? அன்பார்ந்த சகோதரர்களே, கவனமாக வாழ்க்கையை நாம் கவனமாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த இடத்திலே மகன் அல்லது மகள் இந்த இடத்தில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? மாறாக நாம் அனுமதியாளர் இவ்வாறான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கவில்லை. சகோதரர்களே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வீட்டுக்குள் இருந்து திருப்தியோ வீட்டுக்குள் இருந்து என்ன திருப்தியோ ஆளுநரும் அணியிலும் எத்தனையோ புத்திமைகளை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு நல்லவர்களே, ஏதோ சந்தோஷம் நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் அதை சல்லல்லாஹு இறந்து போனார்கள். எப்படிப்பட்டவர்கள் சாதாரண மனிதர் அதற்கு அணியிடம் சென்று பிரச்சனைக்கு தீர்வுக்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். உலகத்துக்கு ரஹமத்தாக வந்தவர்கள் சாதாரண தலைவர்களோடு சாமியுடைய காரியம் சென்று பிரச்சனைக்கு தீர்வான முயற்சித்தார்கள். சொன்னார் சகோதரர்களே, என்ன செய்ய வேண்டும்? பெண் வீட்டால் வளர்த்தும் நாம் பார்த்துக் கொள்ளும் என்று இருக்காமல் பிரச்சனையை முத்தி முத்தவிடாமல் இருதரப்பு மத்தியில் அவசரமாக பிரச்சனைக்கான ஒரு சூழலை சமாதான பணியை நாம் இறங்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஏன் சகோதரர்கள் என்று பிரச்சனைகள் முத்தி தங்களுடைய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஒரு பிள்ளை தான் அப்பிள்ளை பிள்ளையை பிறந்திருக்கிறது, பாடம் அந்த பிள்ளையை விட்டுவிட்டு என்று தகப்பன் கணவன் விட்டுவிட்டு போகின்ற ஒரு இளமைய சமுதாயத்தில் பார்க்கிறோம். ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விளையாட்டை விட்டு முற்றுமையாக நாம் கலந்து கொள்ள வேண்டும். இது நிறைவுகளை யார் செய்கிறார்களோ, ஒரு பிரச்சனை வந்து யாரெல்லாம் அவசரமாக வேண்டுமில்லையோ, முக்கியமான குற்றங்களை சொல்லி நாம் அதை அவசரமாக ஒரு சொல்லுமாறிய ஒரு சமாதானத்துடைய ஒரு பணிகளை ஈடுபடுத்தி அவசரமாக வாழ்க்கையை சந்தோஷமாக்குகின்ற முயற்சியில் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தோதி செய்வானாக. யா அல்லாஹ், அவன் பாவங்களை மன்னித்தவராக, யாரோட பெற்றோர் பாவங்களை மன்னித்தவராக, யார் என்ன நல்ல உடைய கேட்டும் இடத்திலே அதனால் வாழ்க்கை அமைப்பு வைத்தும் நல்ல உடைய மக்கள் வெற்றியத்தை போய் தௌபியத்தை நசீபாக்குவாராக. யாரோ முகத்தினுடைய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களை பயிலாக பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களை அறிவாக பாதுகாப்பாயாக,
முஸ்லிம்கள் இருக்கின்ற உடல்நலை உடல்நலை மசீதி மருத்துவ காரணமாக.